ஹலோ மீடியா கிரிக்டிவ் ஃபார் யுவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்தில் இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு ஒரு டெஸ்ட்டு, மூணு T20, மூணு ஒரு நாள் போட்டி விளையாடுறதா வந்து இருக்குது. அதில் ஒரு டெஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடந்துக்கிட்டு இருக்கு. 2021 கொரோனா அதிகரித்ததுனால தள்ளி வைக்கப்பட்ட அந்த அஞ்சாவது டெஸ்ட் போட்டி பார்த்திங்க அப்படின்னா இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி 4வது நாள். ஓகே, எஸ், என்ன அப்படின்னா இப்போ இங்கிலாந்து வந்து அவங்களோட செகண்ட் இன்னிங்ஸுக்கு பேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நேற்று ஃபஸ்ட் இன்னிங்ஸ் விளையாண்டு சவுதி அணி அடிக்கலாம், எங்க பவுலர் எங்க நீ அடிச்சு பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்லெட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இத ஒரு அளவுக்கு பொறுத்துக்கிட்டே இருந்த ஜானி பாஸ்டோ என்ன பண்றாரு அப்படின்னா, டக்குனு அவரும் கொதிச்சு கிளம்பி விராட் கோலியோட சண்டைக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து விராட் கோலி வந்து வாயை மூடிட்டு போய் பேட்டிங் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இன்னமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹை ஆயிட்டாரு ஜானி பாஸ்டோ. ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மூமெண்ட்லயுமே விராட் கோலி ஜானி பாஸ்டோவை பார்த்து ஏதாவது பண்ணிட்டு இருந்தது அப்படிதான் இருந்துச்சு. பட் ஜானி பாஸ்டோ ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டா வேற லெவல்ல வந்து ஜானி பாஸ்டோவை கடந்த 2.5 வருஷமா ஒரு செஞ்சுரி அடிக்க முடியாம தடுமாறிட்டு இருக்க கோலி வந்து இப்படி மார்க் பண்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கோலியை வந்து கொஞ்சம் டீஸ் பண்ணிட்டாரு. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்விட்டர்ல செம ட்ரெண்டிங்கா வந்து போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி வந்து டெஸ்ட் மேட்ச் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், அதோட பியூட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லலாங்க. அதுல ஒண்ணுதான் இந்த ஸ்லெட்ஜிங். ஆஸ்திரேலியா சைட்லாம் இன்னும் பயங்கரமா ஸ்லெட்ஜிங் நடக்கும். ஓகே, பட் ஆனா விராட் கோலி எப்பவுமே அப்படிதான் வந்து பண்ணுவாரு, அவரோட ஆட்டிடியூடே அப்படிதான் விராட் கோலி பத்தி, இந்த ஜானி பாஸ்டோ பிரச்சனையை பத்தி என்ன நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உண்மையிலுமே 2.5 வருஷமா என் தலைமை ஒரு செஞ்சுரி கூட அடிக்கல தான். பட் ஆனா ஒன்ஸ் அப்பான் எ டைம் தேர் லிவ்ட் எ கோஸ்ட், அதை எல்லாரும் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். வருவான்டா என் தலைவன் திருப்பி, வர்றப்போ உங்கள் எல்லாருக்குமே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கே இது பேச தோணுது. எவன் வேணாலும் வந்து விராட் கோலியை கலாய்க்கிற அளவுக்கு விராட் கோலி ஆகிட்டாரு. சரி ஓகே, விடுவோம், நம்ம வந்து பேட்டால் என்னைக்காவது பதில் சொல்லுவோம். இந்த போங்க, சரி ஓகே, வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்டில் வந்து உங்களை சந்திக்கிட்டு அடுத்த பாய் ஃப்ரம் திஸ் விஜே மணி, லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப்.